கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே வைக்கோலில் பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி மற்றும் ஜெலட்டின் குச்சிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். வைத்தியநாதபுரம் பகுதியில் ரோந்து சென்ற போலீசாரை கண்டு ஒருவர் தப்பியோடியுள்ளார். அவரை பிடித்து விசாரித்ததில் நிலத்தில் நாட்டு துப்பாக்கி, ஜெலட்டின் குச்சிகள், பால்ரஸ் குண்டு உள்ளிட்ட வெடிமருந்து தயாரிக்கும் பொருட்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஷேகர் உள்ளிட்ட மூவரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வீராணம் ஏரியின் வலுவிழந்துள்ள மதகுகளை சீரமைக்கும் பணி தொடங்கியது. வாழைக்கொள்ளையில் உள்ள கருங்காலி மதகு கடந்த ஆண்டு திடீரென உள்வாங்கியதால் மதகின் மேற்கு பகுதியை சரி செய்த அதிகாரிகள் கிழக்கு பகுதியை சரி செய்யாமல் கிடப்பில் போட்டனர். இதனால் பாசன வசதி பெற முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்த நிலையில் தற்போது 75 கோடி ரூபாய் மதிப்பில் வீராணம் ஏரியின் மதகுகளை சரி செய்யும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருங்காலி மதகின் கிழக்கு பகுதியும் சீரமைக்கும் பணி நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்தும் பேருந்து வராததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வெளியூர் செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தும் சிறப்பு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அரசின் அறிவிப்பை நம்பி பேருந்து நிலையத்திற்கு சென்ற பொதுமக்கள் பேருந்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்து சோர்வடைந்தனர். இதனை அறிந்த திருப்புத்தூர் அரசு பேருந்து பணிமனை அலுவலர் காத்திருப்பவர்கள் செல்லும் ஊரை கேட்டறிந்து பேருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார். பல மணி நேரம் காத்திருந்த மக்கள் இரவில் பேருந்தில் ஏறி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே நாளில் மேலும் 1129 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குமரி மாவட்டத்தில் ஒரே நாளில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 6385 அதிகரித்துள்ளது. அவர்களில் 693 நபர்கள் ஆச்சாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், 2059 நபர்கள் கோவிட் கேர் சென்டர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 2059 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வெளிமாவட்டத்தில் இருந்து வரும் அனைவரும் கொரோனா பரிசோதனைக்கு பின்னரே தேனி மாவட்டத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர். இதையொட்டி மாவட்ட எல்லையில் கொரோனா பரிசோதனை சாவடி திறக்கப்பட்டது. மாவட்ட எல்லையான காற்றோடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு பரிசோதனை சாவடியை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், வெளிமாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் இ பதிவு மற்றும் இ சான்று சரிபார்த்து வாகனங்களில் வருபவர்கள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படும் என்று தெரிவித்தார். கரூர் பசுபதிபாளையம் சோதனை சாவடியில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 16 வயது சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பசுபதிபாளையம் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நள்ளிரவில் மர்மநபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றனர். மர்மநபர்களை வலை வீசி தேடிய போலீசார் அமராவதி ஆற்று பகுதியில் சுற்றித் திரிந்த திருமாநிலையூர் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி, கதிரேசன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். இதில் தலைமறைவாகியுள்ள காண் என்பவனை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே நாடா தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் பொருட்கள் எரிந்து சேதமானது. ஒட்டன்கோவில் பகுதியில் சிவகுமாருக்கு சொந்தமான துணி நாடா தயாரிக்கும் தொழிற்சாலையில் கருமுகை வருவதாக அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் உயர்மின் அழுத்தமே தீ விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. கும்பகோணத்தில் திருமணமான பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் மீது பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலக்காவிரியைச் சேர்ந்தவர் சபீனா பானு. இவரது கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் சபீனா பானுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அசாருதீன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் அசாருதீன் இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை காட்டி பானுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் காய்கறி மார்க்கெட் மற்றும் கறிக்கடைகளில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு குவிந்த மக்களால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாளை முதல் மேலும் 1 வாரத்திற்கு தளர்வுகள் இல்லா ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று கரூர் காமராஜர் மார்க்கெட், உழவர் சந்தை, வெங்கமேடு வாரச்சந்தை மற்றும் இறைச்சி கடைகளில் பாதுகாப்பான இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் அணியாமலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மக்கள் குவிந்தனர். இதனால் கொரோனா தொற்று பரவும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.